அன்பு தோழர் பிபிசி அவர்களுடைய நினைவு தினம் இன்று. 1987 ஆண்டு நாங்கள் சென்னை கலைக்குழுவின் சார்பிலே ஒரு கலைப்பயணத்தை மேற்கொண்டிருந்தோம். அப்பொழுது வாகனத்திலே பயணிக்கின்ற பொழுது கோயம்புத்தூர் அருகே செல்லுகின்ற பொழுது ஒரு செய்தியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தோம். பிரபல தொழிற்சங்க தலைவர் விபி சிந்தன் மரணமடைந்தார் என்ற செய்தி எங்களை உறைய வைத்தது. பயணப்படுவதா, கலைக்குழுவிலே கலை நிகழ்வுகளை நடத்துவதா, அல்லது சென்னைக்கு திரும்புவதா என்று மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் இருந்தபொழுது சென்னை மாவட்டத்தினுடைய மிக பெரும் தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்பு மீனாட்சி சுந்தரம் அவர்கள், நீங்கள் விபிசி அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அஞ்சலி எதுவாக இருக்கும் என்றால், களத்திலே சென்று உங்கள் கலைக்குழுவினுடைய நாடகங்களை நிகழ்த்துவதுதான் அவருக்கு செய்யும் அஞ்சலியாக இருக்கும் என்று எங்களுக்கு பணித்தார். அது முடித்து மாஸ்கோவில் மரணமடைந்த விபிசியின் உடல் சென்னைக்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் சென்னையை வந்து சேர்ந்தோம். சாலைகளெங்கும் தொழிற்சாலைகளெங்கும் தொழிலாளர்கள் திரண்டிருந்தார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், ஆலை தொழிலாளர்கள், உதிரி தொழிலாளர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள், விவசாயிகள் என்று தமிழகத்தில் உள்ள அத்தனை தொழிலாளி வர்க்கமும் அணிதிரண்டு அந்த தோழருக்கு அஞ்சலி செலுத்த காத்து கொண்டிருந்தது. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் விபிசின் உடலை பார்ப்பதற்கு துக்கத்தோடு வந்தார். எந்த போலீஸ் அதிகாரியை மேடையிலே உணர்ச்சி பொங்க அவருடைய செயலை கண்டித்து பேசினாரோ, அந்த தேவாரம் அவர்களும் அவருடைய பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்தார். இப்படி ஏராளமாக அப்பொழுது விபிசிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஒரு பாடலை கலைக்குழுவின் சார்பிலே ஈமு வெற்றிவளவன் அவர்கள் நிகழ்த்தினார். மலையாள தேசம் தந்த மாணிக்கமே, தமிழ் மண்ணோடு கலந்துவேங்கள் மார்சியமே, போராடி வாழ்ந்தவனே சரித்திரமே, உங்கள் போராட்ட வாழ்க்கை எங்கள் மகத்துவமே என்று அந்த பாடல் துவங்கும். மலையாள தேசம் தந்த மார்சியமே, தமிழ் மண்ணோடு கலந்து விட்ட மார்சியமே, போராடி வாழ்ந்தவனே சரித்திரமே, அந்த போராட்ட வாழ்க்கை எங்கள் வழித்துணையே, போராடி வாழ்ந்தவனே சரித்திரமே, அந்த போராட்ட வாழ்க்கை எங்கள் வழித்துணையே என்ற அந்த பாடல். அது மட்டுமல்ல, விபிசி மடிந்து விட்டார் என்ற துயர செய்தியை விட அவருக்கு தேர்தல் காலத்திலே நாங்கள் எழுதிய ஒரு பாடல்தான் மகத்துவமான பாடல். பாடினோம். அறிவால் சுத்தி நட்சத்திரத்தில் முத்திரையிட்டு என் அன்பு தோழர் சிந்தனுக்கு மாலை சூட்டுவீர், வெற்றி மாலை சூட்டுவீர். பில்லிவாக்கோ தொகுதியில தகுதியான தலைவர் யாரு, வேர்வு சிந்து மக்களோட வாழ்க்கையாலே உரசிப்பாரு, தோளில் கரத்தை போட்டு நின்று சொந்தம் கொண்டவர், கத்தி நெஞ்சில் குத்தும் போதும் கடமை என்றவர், மூலக்கடையின் மண்மையெல்லாம் கொஞ்சம் எடுத்து புகர்ந்து பாரு, மண்ணில் வீசும் ரத்தவாட சாட்சி சொல்லும் சிந்தன் பேரு, தோளில் கரத்தை போட்டு நின்று சொந்தம் கொண்டவர், கத்தி நெஞ்சில் குத்தும் போதும் கடமை என்றவர் என்று வீதிகள் தோறும் நாங்கள் பாடிக்கொண்டு சென்றதை தொழிலாளிகள் வரவேற்றார்கள், பெண்கள் வரவேற்றார்கள், மக்களுக்காக போராடிய மாபெரும் தலைவர் என்று
மாபெரும் வெற்றியை அவருக்கு தந்தார்கள். சட்டமன்றத்திற்கு சென்ற விபி சேவர்கள் ஆளும் கட்சியினரை பார்த்து உரத்த குழலில் கேட்டார், கரைபடாத கரத்திற்கு சொந்தக்காரர்கள் நாங்கள், உச்சி மீது இருந்து சொல்லுவோம், நாங்கள் கரைபடாத கரத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று விபிசி அவர்கள் ஆற்றிய உரை என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மெரினாவை அழகுபடுத்துகிறோம் என்று மீனவ நண்பன் என்ற படத்தில் நடித்து மீனவர்களுக்காகவே பாடுபட்டதாக நடித்த எம்ஜிஆர் ஆட்சியில் கடற்கரையை அழகுபடுத்துவோம் என்ற பெயராலே துப்பாக்கிச்சூடு நடத்தி 7 உயிர்கள் கொல்லப்பட்டது. அந்த 7 உயிர்கள் கொல்லப்பட்ட அந்த நெடுஞ்சாலையில் விபிசி அவர்கள் அணிவகுத்து தொழிலாளிகளை, மாணவர்களை, இளைஞர்களை அணி திரட்டி மிக பிரமாண்டமான போராட்டத்தை நடத்தி மாட்டாங்குப்பம் அருகிலே ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார். அன்றைக்கு துப்பாக்கியால் ரவுடித்தனமாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்த தேவாரம் என்பவரை கண்டித்து நடந்த அந்த மாபெரும் போராட்டத்தில் ஏராளமான இளைஞர்களும் மாணவர்களும் உணர்ச்சி முழக்கமிட்டு விபிசியை மாபெரும் தலைவராக தங்களுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டதை மறக்க முடியாத பதிவுகளாக இருக்கிறது. அதையொட்டித்தான் இன்றைக்கு ஏராளமான இளைஞர்களும் மாணவர்களும் விபிசியுடைய இந்த நினைவு தினத்தில் இத்தனை ஆண்டுகள் கடந்த பின்னும் தங்களோட இரத்தத்தை விபிசியின் நினைவாக மக்களுக்கு பயன்படுவதற்காக உயிர்காக்கும் திரவமாக அளித்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது விபிசி அவர்களுடைய சிந்திய இரத்தம் வீண் போகாது, இளைஞர்களை கவி பிடிக்கும், ஏராளமான இயக்கத்திற்கு கொண்டு வருவதில், தொழிற்சங்கத்திற்கு கொண்டு வருவதில் விபிசி சளைக்காமல் வேலை செய்வார். பண்பாட்டு தளத்தில், நாடகத்துறையில், கவிதை துறையில், பாடல் புனைவதில் அனைத்திலும் நுட்பமாக உட்கார்ந்து மாணவர்களிடத்தில் இளைஞர்களிடத்தில் அமர்ந்து அதனுடைய நுட்பத்தை ஆழமாக விவாதித்தவர் ஒரு மாபெரும் தலைவர் விபிசி அவர்கள். எந்த நேரத்திலும் கையிலே ஒரு புத்தகத்தை வைத்திருப்பார், அந்த புத்தகத்திலிருந்து குறிப்புகளை எடுப்பார். இப்படி ஏராளமாக விபிசியை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். சென்னை நகரத்தில் இளைஞர்களுக்காக சோவியத் வரலாற்றை பற்றியும் புரட்சியினுடைய தாக்கத்தை பற்றியும் பொது உடைமை இயக்கத்தை பற்றியும் பொது உடைமை சார்ந்த அறிஞர்களை பற்றியும் ஏராளமான தகவல் களஞ்சியமாக இருந்தவர் விபிசி அவர்கள். தமிழகத்திலே ஏராளமான தலைவர்கள் உருவாகியிருக்கிறார்கள், உன்னதமான பல தொழிற்சங்க தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் விபிசி மட்டும்தான் சென்னை நகரத்திலே அனைத்து கட்சிகளை சார்ந்த, அனைத்து இயக்கத்தையும் சார்ந்த தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார் என்பதிலே உண்மையில் மிக பெருமைப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கும் விபிசி நமக்கு தேவைப்படுகிறார். நம்முடைய உந்து சக்தியாக விபிசி உடைய படைப்புகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அவர் காட்டிய வழியில் நாம் மார்க்சியத்தை எடுத்து செல்வோம்.